இயேசுவில் அன்பிற்கினிய சகோதரர்களே, சகோதரிகளே, இன்றைய நற்செய்தியினுடைய மைய பொருளாகவும் வார்த்தையாகவும் நமக்கு இறைவன் தருகின்ற நற்செய்தியாகவும் இருப்பது விழிப்பாய் இருங்கள் என்பதாகும். எப்படி விழிப்பாய் இருக்க வேண்டும்? உங்கள் இடையை வரிந்து கட்டி கொண்டு விளக்குகள் எரிந்து கொண்டு அதை ஏந்திய வண்ணமாக நீங்கள் காத்து கொண்டிருக்க வேண்டும். இதனுடைய பின்புலத்தை சற்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அன்புக்குரியவர்களே, யூதர்கள், இஸ்ரவேல் மக்கள் இரவு காலத்தை மூன்று காலங்களாக, மூன்று பிரிவுகளாக பிரித்தார்கள். ரோமியர்கள் இதையே நான்காக பிரித்தார்கள். எப்படி இதை மூன்றாக பிரித்தார்கள் என்று சொன்னால், மாலை 6 மணி தொடங்கி 10 மணி வரைக்கும், 10 மணி தொடங்கி 2 மணி வரைக்கும், 2 மணி தொடங்கி 6 மணி வரைக்கும், இதுதான் மூன்று காலங்களாக, மூன்று பிரிவுகளாக இரவு வேளையை அவர்கள் பிரித்து கொண்டார்கள். இவ்வாறு இந்த காலம் பிரிவு என்பது அவர்களுக்கு நடைமுறையில் இருந்தாலும், இரவு நேரங்களிலே வெளியிலே சென்று விருந்துகளிலே பங்கெடுப்பது என்பது அவர்களுக்கு பழக்கமான ஒன்று. இப்படியாக அரசன், அரசவையிலே இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் விருந்துக்கும் பலவிதமான நிகழ்வுகளுக்கும் வெளியிலே செல்வார்கள். இந்த விருந்துகளிலே அவர்கள் பங்கெடுத்துவிட்டு மீண்டும் திரும்புவார்கள். இவ்வாறு திரும்புகின்றவர்கள் முதல் வேளையிலே வருவது இல்லை, ஆனால் இரண்டாம் வேளையில் வருவார்கள். மூன்றாம் வேளையில் கூட அவர்கள் திரும்பி வருவார்கள். இவ்வாறு வருகின்றவர்களுக்கு இந்த காத்திருக்க வேண்டிய அவசியம், கடமை அந்த காப்போர் என்பவருக்கு உண்டு. எனவே இவ்வாறு வருகின்ற இந்த வேளையிலே எந்த ஒரு காவலாளி விழித்திருந்து காத்திருக்கின்றானோ, வந்தவுடன் அவர்களுக்கு கதவை திறந்து விடுகிறாரோ, அவன்தான் ஒரு நல்ல காவலாளி, நல்ல ஒரு உழைப்பாளி, தொழிலாளி, பணியாளன் என்பதை ஆண்டவர் இங்கே முன் உதாரணமாக காட்டுகின்றார். அன்புக்குரியவர்களே, இங்கே விழிப்பாயிருங்கள் என்று அந்த காவலாளிக்கு சொன்னது என்ன பொருள் என்று சொன்னால், கண்களை முழித்து கொண்டு இருக்கின்றவர்கள் எல்லாம் விழிப்பாயிருக்கிறார்கள் என்று நாம் நினைக்கக்கூடாது. மாறாக எண்ணத்தின் அளவிலேயும் உள்ளத்தின் அளவிலேயும் அவர்கள் விழிப்பாயிருக்க வேண்டும். சில நேரங்களிலே சொல்வார்கள், கடமையை செய்வது மிகச் சிறப்பான ஒன்று, வெற்றியாகும். கடமைக்காக செய்வது என்பது தோல்வியே ஆகும். எனவே இவர்கள் கடமையை செய்கின்றார்கள் என்பதை விட, கடமைக்காக செய்கிறார்கள் என்று சொன்னால் அவர்கள் சிறப்பான நல்ல ஊழியர்கள், காவலாளிகள் என்று சொல்வதற்கு இல்லை. மாறாக இவர்கள் கடமையை செய்கின்றோம், அந்த கடமையிலேயும் தங்களுடைய ஈடுபாட்டுடன் அதை நாம் செய்கின்றோம் என்றால், அதுதான் அன்புக்குரியவர்களே ஒரு நல்ல பணியாளருக்கு சிறப்பான ஒரு அடையாளம், சிறப்பான ஒரு அறிமுகமாக இருக்கிறது. அதைத்தான் ஆண்டவர் இயேசு இன்றைக்கு முன் உதாரணமாக வைத்து, நாமெல்லாம் எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால், விழிப்பாய் இருக்க வேண்டும். அப்துல் கலாம் அவர்கள் சொன்னது போன்று, தூக்கத்தில் வருவது அல்ல கனவு, நம்மை தூங்க விடாமல் செய்வதே கனவு. அதுபோன்றுதான் நம்மை தூங்க விடாமல் செய்வதுதான், எப்பொழுது தலைவன் வருவான் என்று காத்திருப்பதுதான் கடமையை செய்வது, விழிப்பாயிருப்பது. எல்லாவற்றுக்கும் மேலாக உங்கள் இடையை வரிந்து கட்டி கொள்ளுங்கள். அப்படி என்றால், இந்த இடையிலே நாம் துணியை கட்டி கொள்வது என்பது ஒரு அடியவனுக்கு அடையாளமாகும். இறைவனை வழிபடுகின்றவர்கள் தங்களுடைய இடையிலே துண்டை அவர்கள் முடித்து கொள்கின்றார்கள். அப்படி என்றால், இறைவனுக்கு நான் அடியேன், இறைவனுக்கு நான் தாசன், இறைவனுக்கு நான் பணியாளன் என்பதைத்தான் அங்கே குறிப்பிடப்படுகிறது. ஆண்டவர் இயேசுவும் இதை செய்தார். தன்னுடைய சீடர்களுடைய பாதங்களை கழுவுகின்ற அந்த வேளையிலே அவர்
தன்னுடைய இடுப்பிலே ஒரு துண்டை கட்டி கொண்டு அவர்களுடைய பாதங்களை தொட்டு ஒரு பணியாளன் போன்று, ஒரு வேலைக்காரன் போன்று, ஒரு ஊழியன் போன்று அவருடைய பாதங்களை அவர் கழுவினார் என்று சொன்னால் அதற்கு அவர் விளக்கம் கொடுக்கின்றார். ஆண்டவரும் போதகருமான நான் இப்படி செய்வேன் என்று சொன்னால் நீங்களும் உங்கள் சகோதர சகோதரிகளுக்கு இவ்வாறே செய்யுங்கள் என்று சொல்கின்றார். அதுதான் அன்புக்குரியவர்களே அவருடைய சிறப்புமிக்க ஒன்று. கடமையை மட்டுமல்ல அந்த கடமையிலே முழு ஈடுபாட்டையும் கொண்டிருப்பதை நாம் பார்க்கின்றோம். அந்த ஒரு உதாரணத்தை தான் இன்றைக்கு நமக்கு ஆண்டவர் இயேசு காட்டுகின்றார். இடையை வரிந்து கட்டி கொள்ளுங்கள். அப்படி என்றால் இறைவனுக்கு நீங்கள் பணியாளராக இருங்கள். இறைவனுக்காக எப்பொழுதும் நீங்கள் பணி செய்ய தயாராக இருங்கள். இறைவனுக்கு நீங்கள் உங்கள் கடமையை ஆற்ற எப்பொழுதும் நீங்கள் காத்திருங்கள் என்று சொல்கின்றார். எரிகின்ற விளக்குகளை ஏந்தி கொண்டிருக்க வேண்டும். இவ்வாறு காவல் காக்கின்றவர்கள் என்ன செய்வார்கள் என்று சொன்னால் தங்களுடைய கரங்களிலே எரிகின்ற அந்த தீ பந்தத்தை பிடித்து கொண்டிருப்பார்கள். அந்த காலகட்டங்களிலெல்லாம் எங்கே மின்சாரம் கிடையாது, எனவே மின் விளக்குகள் என்பதெல்லாம் இல்லை. எனவே தீப்பந்தம் என்பதுதான் வெளிச்சத்திற்கு ஒரே வழி. எனவே அவர்கள் என்ன செய்து கொண்டிருக்க வேண்டும், இடையிலே வரிந்து கட்டி கொண்டு தயாராக இருக்க வேண்டும். விளக்குகளை அவர்கள் பிடித்து எப்பொழுது தலைவன் வருவான் என்று காத்திருக்க வேண்டும், தயாராக இருக்க வேண்டும், காத்திருக்க வேண்டும். அந்த பணியாளன் தான் சிறப்பான பணியாளன். அன்புக்குரியவர்களே ஆண்டவர் இயேசு இதையெல்லாம் எதற்கு சொல்கிறார் என்றால் ஆண்டவர் வருகிறார், இரண்டாம் வருகை என்பது உண்டு. எனவே நாம் எரிகின்ற விளக்குகளை ஏந்தி கொண்டு காத்து கொண்டிருக்க வேண்டும், எதிர்பார்த்திருக்க வேண்டும். நம்முடைய இடைகளிலே இறைவனுடைய அந்த வருகைக்காக பணியாளனாக இறைவனை நோக்கிய வண்ணமாக இடையிலே வரிந்து கட்டி கொண்டு நாம் இருக்க வேண்டும். இதைத்தான் ஆண்டவர் இன்றைக்கு உணர்த்துகிறார். எனவே இறைவனை எதிர்கொள்ளவும் இறைவனை வரவேற்கவும் காத்திருப்போம், விழிப்பாயிருப்போம். ஆமென்.